நிறைய பேர் வந்து மார்னிங் ரொட்டீன் தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த வீடியோவில் வந்து சதீஷ் வந்து இருக்க மாட்டாங்க. சதீஷ் வந்து ஊருக்கு போயிருக்காங்க. இவ்வளோ பெரிய சவருக்கு வந்து என்னால் வந்து தண்ணி அடிக்க முடியாது. அதனால் நம்ம வந்து ஒரு விஐபியை கூப்பிட்டு அவங்க வந்து தண்ணி அடிக்க சொல்லியிருக்கோம். அவரும் வந்து அடிச்சிட்ருக்காரு. நான் வந்து அவங்கக்கிட்ட வந்து காட்டுறேன். சுத்தமே எழுந்திரிச்சனால நல்லா தூங்கினால கண்ணுமே வந்து இங்கிருச்சு. நல்லாவே இல்லை. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோ கிளப்பலாம். ஸோ யார் அந்த விஐபி நான் காட்டுறேன், இருக்கு. அதுக்கப்புறம் நாங்க உள்ள வேற வந்து இப்ப கட்டலாம் சொல்லி கட்டிட்டு இருக்கோம். அது வந்து உங்களுக்கு தெரியாதுல. வாங்க அதை நான் காட்டுறேன். அப்படியே வந்து உள்ளே வந்தோம்னா இது வந்து கீழே எங்கள் ரூம் இருக்குல்ல, ஸோ அதே மாதிரி மேலே வந்து ஒரு ரூம். அங்கே வந்து ரெஸ்ட் ரூம் வச்சுருக்கோம். ஸோ ஒர்க் பண்ணுறவங்க வந்து ரெஸ்ட் ரூம் போகணும்ல, ஸோ அதுக்காக இந்த ரூமுக்கு ஆப்போசிட்டில் இங்கிட்டு ஒன்று. ஆனால் இது வந்து நாங்கள் ரூமாக வந்து வச்சுக்கல, மேலே வந்து கண்ணாடிலாம் போட்டு மறைச்சிட்டு அதுக்கப்புறம் இங்கேயுமே வந்து இந்த கேப்பில் இருந்து இந்த கேப் வரையும் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இங்கேயுமே வந்து கண்ணாடி போட்டு மறைக்க போகிறோம். அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா வந்து இது ஒன்று ஆட் ஆகிருக்கு. சரி ஓகே, இப்போதைக்கு வந்து இப்படி தான் கட்டலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். இது வந்து இந்த இது கட்ட ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் ஒரு முடிவு வந்துச்சு. சரி ஓகே, கட்டுறதான் கட்டுறோம். பின்னாடி வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் கட்டிட்டா பிற்காலத்தில் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து ஆஃபீஸ் யூசேஜுக்கு தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம், வீடியோ எடுக்கிறதுக்கு. அதுக்காக தான் ஃப்யூச்சரில் நம்ம வந்து வாடகைக்கு விரணும்னா அப்போ வந்து திருப்பியும் ரூமு கிச்சன்லாம் வந்து கட்டணும்ல. ஸோ அதை வந்து இப்போயே வந்து சேர்த்து கட்டிட்டா பின்னாடி வந்து கட்ட தேவையில்ல. ஸோ அதனால தான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சொல்லிட்டு இப்போயே வந்து கட்டிட்டோம். சரி ஓகே, நான் வளவலன்னு வந்து பேசல. அவன் என் தம்பி வர சொல்லிட்டு தண்ணி வாங்கி அடிக்குதான்னு பாரு, அதுவாக வீடியோ எடுத்துக்கிட்டதுன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினச்சிட்டு இருப்பான். ரூடியா எங்கடா உட்கார விட்ட, நானும் போய் அவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன். சரி ஓகே, நம்ம தண்ணி அடிச்சுட்டு ஹேர் வாஷ் வேற பண்ணோம். தலை குளிச்சு ஒரு 5-6 நாள் ஆயிடுச்சு. ஸோ ஹேர் வாஷ் பண்ணி நம்ம பார்க்கலாம். சரி ஓகே, நம்ம வந்து மாடியில் வந்து தண்ணி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து குளிச்சுட்டு நான் வந்து நல்லா சாமிலாம் வந்து கும்பிட்டுட்டு இப்போ வந்து வெளியே உட்காந்துருக்கேன். நம்ம காஜலுக்கு வந்து குட்டி போட்டிருக்குன்னு சொல்லிட்டவங்க எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ அந்த குட்டி கூட வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து காஜல் கூட கொஞ்ச நேரம் வந்து விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் தான் போய் மற்ற வேலையெல்லாம் வந்து பார்ப்பேன். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து கம்மங்கூழ் தானா சொன்னாங்க மாடியில் ஃபஸ்ட்டு. ஸோ நான் அந்த வந்து அவங்கள வந்து பண்ணிட்டாங்க. ஏன்னா கம்மங்கூழ் வந்து கம்மங்கூழ் வந்து நம்ம முதல் நாள் நைட்டே வந்து எல்லாமே பண்ணி வச்சிடணும். அப்போ தான் அடுத்த நாள் வந்து சாப்பிட நல்லா இருக்கும்ல. ஸோ அது வந்து எப்படி பண்ணாங்கன்னு தெரியல. நான் அது வந்து அத்தையிட்ட வந்து கேட்டு சொல்கிறேன். அதனால் வந்து அத்தையை வந்து பண்ணிட்டாங்க. ஈஸியாக வந்து முடிஞ்சு வச்சு அதுக்கப்புறம் லஞ்சு தானே நம்ம வந்து லேட்டாக கூட சமைச்சிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் நேரம் பப்பீஸ் கூட வந்து வந்துருக்கலாம்னு சொல்லி வந்திருக்கேன். இந்த சின்ட்டு அம்மா நான் கேமரா எடுத்துகிட்டு வெளியே வந்தேன்னா அவங்க வந்து வந்துட்டா. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட நான் சொல்லலையில கண்ணு திறந்துட்டாங்க எல்லாருமே. இப்போ வந்து காதலி வந்து பால் குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து செம்ம கியூட் ஆயிட்டாங்க. இது வந்து கேர்ள், இது வந்து பொம்பளை பிள்ளை. கைய நானும் ஆம்பளை தான். அதுக்கப்புறம் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு வந்து காஜலை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும். ஏன்னா பேபிஸ் பிறந்ததுக்கு அப்புறத்துலேருந்து நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போகவே இல்லை. அந்த குட்டிக்குமே வந்து நம்ம வேக்சின்லாம் வந்து போடணும்ல. ஸோ அதுக்காக இன்னைக்கு போவோம், இல்லைன்னா வந்து நாளைக்கு போவோம். முடிஞ்சால் வந்து நான் அதையும் வந்து ஷேர் பண்ணுறேன். குட்டீஸ் வந்து இன்னும் என்ன கண்டிஷனில் வந்து இருக்காங்க
நம்ம வந்து ஹேண்ட் ஃபீடிங் வந்து என்ன மாதிரி வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட வந்து கேட்கணும். ஏன்னா நாங்கள் காஜில் வந்து 23 days வந்து வாங்கிட்டோம். இப்போ இந்த குட்டி பறந்தே வந்து 70 days கிட்ட ஆயிடுச்சு. அவளை வந்து நாங்கள் 23 days வந்து வாங்கிட்டோமா, அப்போ நாங்கள் தான் வந்து செர்லாக்கு அதெல்லாம் வந்து கொடுத்தோம். அப்போலாம் வந்து காஜல் அழகாக வந்து சாப்பிட்டுட்டு நல்லா இருந்தா. ஸோ இப்போ நம்ம குட்டியை வந்து சேல் பண்ணுறோம்னாலும் நம்ம வந்து ப்ராப்பராக வந்து சேல் பண்ணோம்ல, அந்த வேக்சின் போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னென்ன கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம தானே வந்து சொல்லணும். அதுக்கு வந்து நம்ம ஒன்ஸ் ஆச்சும் வந்து டாக்டரை போய் பார்க்கணும். ஸோ நாய் வளர்த்துட்டு இருந்தீங்க, அவங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து தெரியலன்னா நான் சொல்கிறேன், அது வந்து தெரிஞ்சுக்கும். எனக்கே வந்து தெரியாது, சத்தியமாக வந்து சொன்னான் ஹாஸ்பிட்டல் போய் வேக்சின்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அம்மா போய் பப்பி பப்பின்னு பேசிகிட்டு இருக்கதை பாருங்கள். அதனால ஹாஸ்பிட்டல் போவோம் இன்னைக்கு, இல்லைன்னா வந்து நாளைக்கு போவோம். முடிஞ்சால் நான் வந்து அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். அப்புறம் நிறையா பேர் வந்து தேவுக்கு வந்து நீ வந்து என்ன ஃபுட் கொடுக்குறீங்க, ஃபுட்டு வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து கேட்டிருந்தீங்க. நான் வந்து அவனுக்கு ஃபுட் கொடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வந்து களியும் செர்லாக்கும் தான் வந்து சார் சாப்பிட்றாரு, வேறு எதுவுமே வந்து சாப்பிட மாட்டான். பருப்பு சாதம் அதெல்லாம் வந்து அவன் கிடைக்கல. ஃபுல் டே வந்து நான் என்னென்ன கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். 500K வந்ததுக்கு நான் வந்து ஒரு கம்ப்ளீட் போஸ்ட் வந்து போட்டிருந்தேன். Q&A வந்து நம்ம சேனலில் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ உங்களுக்கு வந்து என்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிற குவஷ்சன்ஸ் வந்து கேளுங்க, நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டிருந்தேன். இப்போ வரைக்குமே வந்து ஒரு 200 comment கிட்டே வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நான் பார்த்து எடுத்து வைக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஏதாவது குவஷ்சன் வந்து கேட்கணும்னு தோணுச்சுன்னா அந்த கம்யூனிட்டி போஸ்டில் போய் ரிப்ளை பண்ணுங்கள், நான் வந்து கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். ரிப்பீட்டட் குவஸ்டின்ஸ்க்கெலாம் ஒரு தடவை தான், அதுக்கப்புறம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான குவஸ்டின்லாம் வந்து கேளுங்க. இப்போ வந்து ரொம்ப பசிக்குது, நம்ம போய் சாப்பிட்லாம். நம்ம தேவ் சார் வேறு எழுந்திரிச்சு அழுதுட்டுருக்காராம், நான் போய் பார்க்குறேன் வாங்க. ஸோ சிண்டுப்பூர் தேவுக்கு வந்து களி வந்து கிண்டியாச்சு. இப்போ அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் வந்து போய் ஊட்ட வேண்டியதான். ஆல்ரெடி சத்துமாவு களி வந்து எப்படி பண்ணுறது, எப்படி நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம், அதை வந்து என்னோடய சேனல்லையே வீடியோவாக வந்து போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கும் வந்து சத்துமாவு களி எப்படி பண்ணுறதுன்னு தெரியணும்னா அந்த வீடியோ வந்து போய் செக் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நான் போய் சிண்டுப்பூர் தேவுக்கு ஊட்டிட்டு வரேன். பாப்பாவுக்கு தம்பிக்கும் வந்து களி ஊட்டிட்டு இப்போ வந்து நான் ஓட்ஸ் பண்ண போகிறேன். ஏன்னா சதீஷ் வந்து டயட்டில் இருக்கான், அதனால் வந்து ஓட்ஸை நம்ம ஊற வச்சுட்டு ஒரு 1 hour முன்னாடியே நம்ம பண்ண போகிறதுக்கு 1 hour முன்னாடியே ஊற வச்சுட்டு அண்ணா வந்து சீக்கிரம் வந்து குக் ஆயிரும். நல்லா ஸ்டெயின் பண்ணி கையிலேயே வந்து ஸ்டெயின் பண்ணி இதில் போட்டுட்டு பால் ஊற்றி அப்படியே வந்து கிண்டிட வேண்டியதான். அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு எக் ஃப்ரைமே வந்து பண்ணணும். இதுதான் வந்து சார் டே நியூ காலில் வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க டயட்டில் இருக்கனால. ஸோ இதில் லைட்டாக உப்பும் பாலும் வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து அப்படியே வந்து கிண்டிக்கிட்டு இருக்க வேண்டியதான். சும்மா ஒரு பால் வந்து கொஞ்சம் வத்தணும், கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வந்தோடனே நம்ம வந்து எடுத்துட்டா போதும். இந்த அம்மா பாருங்க, களி ஊட்டி விட்டால் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு இப்போ பாலாம் மண்டையும் பாரு. பால் பால் பாவமாக கேட்பான். ஸோ சதீஷ்க்கு வந்து டயட்டில் இருக்காங்க எக் ஃப்ரை அப்புறம் ஓட்ஸுமே வந்து பண்ணிட்டேன். சார் வந்து சாப்பிட்டுக்குவார். எனக்கு வந்து கம்மங்கூழ் வந்து ஊற்றிருக்கேன், கொஞ்சமாக தான் வந்து ஊற்றிருக்கேன். இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் மாற்றிக்கிட்ட கேட்கலாம். ஸோ அத்தை பண்ண கம்மங்கூழ் வந்து இப்போ வந்து குடிக்க போனேன். எப்படித்த பண்ணீங்கன்னு சொல்லுங்க. ஆஹா, சூனா போனா கம்பு வாங்கி. எந்த கம்பு வாங்கி? சரி, கம்பு எப்படி இருக்கும்? கம்புனா அதுவும் கம்பு தானே, சாப்பிட்ற கம்புன்னு சொல்லுங்க. சிறுதானியத்துல கம்பு இருக்குல்ல, அந்த வாங்கி அதை ஊற வைக்கணும். நமக்கு எவ்வளவு தேவையாது அந்த ஊற வச்சுட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறம் தண்ணி நிறுத்துட்டு மிக்சியில போட்டு குற குறனு அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸா அரைச்சிடாம கொஞ்சம் திப்பி திப்பியா இருக்க மாதிரி அரைச்சிக்கிட்டு அத ஒரு மண் சட்டியில தண்ணி ஊத்தி கொதிக்க விட்டு இதை கரைச்சுக்கணும். அரைச்சத மிக்சியில இருக்கிறத எடுத்தா நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டு அந்த கொதிக்கிற தண்ணியில அதை ஊத்தி கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் வெந்துருச்சான்னு பாக்குறதுக்கு தண்ணியில கையை வச்சுட்டு அந்த கூளை தொட்டு பார்த்தோம்னா ஒட்டக்கூடாது, கையில ஒட்டாம இருந்துச்சுன்னா வெந்துச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இறக்கி வச்சுட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் பச்சை தண்ணியை ஊற்றி உருண்டை பண்ணி உருட்டி பச்சை தண்ணியில போட்டு வைக்கலாம். நான் அப்படியே அந்த சட்டியிலேயே பச்சை தண்ணியை மேலே ஊற்றி வச்சிருவேன், மூடி வச்சிருவேன். இப்போ காலில் எடுத்து நமக்கு தேவைக்கு அதை எவ்வளோ வேணுமோ எடுத்து கரைச்சி தயிர் ஊற்றி எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு கரைச்சி உப்பு போட்டு குடிக்க வேண்டியது. அத்தை சொன்ன மாதிரி நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நானும் வந்து குடிக்கிறேன். சரி, ஓகே, chellakutties நல்லா வந்து கம்பங்கள் வந்து குடிச்சாச்சு. இன்றைக்கி வந்து இந்த மார்னிங் ருட்டீன் வந்து இப்படி தான் இருந்திருக்கு. இன்னும் வந்து லஞ்சு சமைக்கலை, இனிமேல் தான் வந்து லேட்டாக தான் வந்து சமைக்கணும், ஒரு 11:30 போல். சரி ஓகே,
இதுக்கப்புறம் என்ன வீடியோஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு சும்மா பார்த்துட்டு அப்படியே வந்து லஞ்ச் சமைக்க ஆரம்பிச்சிருவேன். நம்ம தேவ் சார் வந்து இவ்வளோ நேரம் வந்து அழுந்துட்டு இப்போ தான் வந்து தூங்கிட்டு இருக்கான். அத்தை வந்து சீரியல் பார்த்துட்டு இருக்காங்க, நானும் போய் சீரியல் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ண முடியாது. அவ்வளோதான், மார்னிங் ரொட்டீன் வந்து முடிஞ்சிருச்சு. மறக்காமல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் நீங்கள் என்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிற குவஸ்டின்ஸை வந்து தாராளமாக வந்து கேட்கலாம். நல்ல குவஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ணப்படும். ஸோ மறக்காமல் போய் கேளுங்க. அப்படி இல்லைன்னா இந்த வீடியோலேயும் கூட கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் அக்கா என்னோட குவஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதுக்கும் வந்து ஆன்சர் பண்ணுறேன். Okay, bye. Bye-bye. Ta-ta.